ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு பிஎஸ்டி அப்கிரேட் ப்ரொஜெக்டில் நூற்றி எழுபதாவது கொஷின் தொடர்பாக நாங்கள் பார்க்க போகிறோம் அருகே தரப்பட்டுள்ள இந்த குறியீட்டின் பிரதான தொழிற்பாடு யாதுன்னு சொல்லி கேட்டிருக்கு ஓகேயா சரி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இந்த குறியீடு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்களா இருந்தால் இந்த குறியீட்டால் குறிப்பிட குறிக்கிட குறிக்கப்படும் இளத்திரணிகள் சாதனம் இளத்திரணிகள் கூறுன்னு கூட சொல்லலாம் எதுன்னு கேட்டிங்களா இருந்தால் டிரான்ஸ்ஃபார்மர் ஓகே டிரான்ஸ்ஃபார்மர் டிரான்ஸ்ஃபார்மர்னா நாங்கள் தமிழில் சொல்லுவோம் நிலைமாற்றின்னு சொல்லி சொல்லுவோம் என்னது நிலை மாற்று ஓகே சோ அப்ப இந்த படத்துல குறிக்கப்படுற இந்த குறியீட்டால் குறிக்கப்படுவது எதுன்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்மர் அதாவது நிலை மாற்றி இந்த நிலை மாற்றிட பிரதான தொழில் என்ன கேட்டீங்களா இருந்தா வோல் அளவை மாற்றுதல் ஓகேளவை மாற்றுதல் ஓகே வோற்றளவை மாற்று சோ இத நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த நிலை மாற்றி யூஸ் பண்ணப்படுவது வோல்ட் அளவை மாற்றத்துக்காக தான் யூஸ் பண்றோம் இந்த நிலை மாற்றிய பாத்தீங்களா இருந்துச்சுன்னா நாங்க எதுல தொடுக்க இயலாதுன்னு கேட்டீங்கன்னா டிசி கரண் அதாவது நேரோட்டம் பெறப்படுற மின்னியல் சாதனங்களை நாங்க இதை தொடுக்க இயலாது ஓகேயா அப்ப நிலை மாற்றி மாறாக எங்க தொடுப்பாங்கன்னு கேட்டீங்களா ஆடலோட்ட மீன் ஓகே ஆடலோட்ட மீன் கிடைக்கப்படுற இடத்துல தான் தொடுப்பாங்க ஓகேயா ஆடலோட்ட மின்னோட்டம் கிடைக்கப்படுற இடத்துல தான் தொடுப்பாங்க இந்த டிரான்ஸ்பார்மரை ஓகேயா சரி இந்த நிலை மாற்றியோட வேலை பிரதான வேலை என்ன கேட்டிங்களா இருந்தா என்ன சொன்னேன்னா அளவை மாற்றுதல் ஆகவே பாத்தீங்களா இருந்தா இந்த கேள்விக்கு முதலாவது ஆன்சர் தான் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா சரியாக அமையும் ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் இந்த கேள்விக்கு சரியாக வரும் ஸோ இத பத்தி கொஞ்சம் விரிவாக பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நிலை மாற்றி எடுத்துக்கிட்டீங்கன்னா நிலை மாற்றியில ரெண்டு வகையான நிலை மாற்றி இருக்கு படிக்கூட்டு நிலை மாற்றி ஓகே படிக்கூட்டு நிலை மாற்றி அதே மாதிரி படிக்குறை நிலை மாற்றின்னு ஒன்று இருக்குது ஓகேயா படி கூட்டு நிலை மாற்றி படிக்குறை நிலை மாற்றி அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேயா படி கூட்டு நிலை மாற்றியை நீங்கள் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம் ஓகேயா அதே மாதிரி படி குறை நிலை மாற்றியை ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லி சொல்லுவோம் ஸ்டெப்அப் ட்ரான்ஸ்ஃபார்மர்ன்றது என்ன செய்யும் கேட்டிங்கன்னா வோல்டேஜை கூட்டி கொடுக்கும் அதாவது அவுட்புட் வோல்டேஜ் உதாரணத்துக்கு இது இன்புட்னு வச்சுக்கோங்களேன் ஓகே இன்புட்னு வச்சுக்கோங்க இது வெளியில வாரத அவுட்புட்னு வச்சுக்கோங்க ஓகே இது ஒரு ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மரா இருந்துச்சுன்னா வெளியே வார அவுட் புட் என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா அதிகமாக இருக்கும் அது வெளியே வார வோல்ட் அளவு அதிகமாக இருக்கும் இது ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் டிரான்ஸ்ஃபார்மர் அதாவது படி குறை நிலை மாற்றினா வெளியே வார வோல்டேஜ அளவு குறைவாக இருக்கும் சரிதான் திருப்பி சொல்றேன் படி கூட்டு நிலை மாற்றினா அவுட்புட்ல வர வோல்டேஜ அளவு பார்த்தீங்களா இருந்தா அதிகமாக இருக்கும் அதே மாதிரி படிக்குறை நிலை மாற்றினா அவுட்புட் வார அவுட்புட்டாக வார வோல்டேஜ் அளவு குறைவாக இருக்கும் இது கட்டாயம் தெரிஞ்சுருக்கணும் உங்களுக்கு ஓகேயா சரி ஒரு நிலை மாற்றி அந்த இந்த நிலை குறியீடுகள் இன்னொரு வகையாகவும் கொடுக்கலாம் எப்படி இந்த இப்படி உங்களுக்கு இப்படி கொடுத்து இந்த நடுவில் ரெண்டு மாதபடி போடு வந்து திருப்பி இந்த பக்கம் இப்படி கொடுக்கலாம் ஓகேயா இப்படி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க தானே சரி சோ இந்த நிலைமாற்றியிட தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா நிலைமாற்றில இருந்து என்னென்ன மின்னோட்டத்துல நாங்க அதை தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி படிக்கூட்டு நிலை மாற்றினா என்ன படிக்குறை நிலை மாற்றினா என்னன்னு சொல்லி கொடுத்தேன் இந்த படிக்கூட்டு நிலை மாற்றியும் படிக்குறை நிலை மாற்றியும் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம்னா இந்த குறிப்பிட்ட பக்கத்தை நாங்க முதன்மை சுருள்னு சொல்லி சொல்லுவோம் சொல்லுவோம் முதன்மை சுருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேயா அதே மாதிரி இந்த பக்கத்துல இந்த பக்கத்துல உள்ளத சொல்லுவோம் நாங்க துணை சொல்லி சொல் துணை சுருள் இதுல நல்லா கவனிக்க வேண்டியது என்ன எப்படி நீங்க தான் கண்டுபிடிப்பீங்க படி கூட்டு நிலை மாற்றி படி குறை நிலை மாற்றி இதுல எப்படி என்றதுதான் உங்களுக்கு முக்கியம் ஓகேயா நல்லா கவனிச்சுக்கோங்க படிக்கூட்டு நிலை மாற்றி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த முதன்மை இருக்குத்தானே ஓகே ப்ரைமரி இது செகண்டரின்னு வச்சுக்கோங்களேன் முதன்மை சுருள்கள எண்ணிக்கை குறைவாகவும் துணை சுருள்கள எண்ணிக்கை அதிகமாகவும் உதாரணத்துக்கு பிரைமரினா முதன்மை துணைனா செகண்டரி ஓகே ஞாபகம் வச்சுக்கோ முதன்மை சுருள்கள எண்ணிக்கை குறைவாகவும் துணை சுருள்கள எண்ணிக்கை அதிகமாகவும் இருந்துச்சுன்னா ஓகே அது ஒரு படிக்கூட்டு நிலை மாற்றி அதே மாதிரி படி குறை நிலை மாற்றினா முதன்மை சுருள அளவு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் சுருள்கள எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி துணை சுருள்கள் எண்ணிக்கை குறைவா இருக்கும் இப்ப நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க முதன்மை சுருள்கள எண்ணிக்கை குறைஞ்சதுல இருந்து கூடிச்சா இருந்துச்சுன்னா அதாவது முதன்மை சுருள்கள எண்ணிக்கை குறைவாக இருந்து துணை எண்ணிக்கை கூடவாக இருந்துச்சுன்னா அது படி கூட்டு படி கூட்டு சொல்லுவாங்க அதே முதன்மை சுருள்கள எண்ணிக்கை குறை கூடவாகவும் துணை எண்ணிக்கை குறைவாகவும் காணப்பட்டால் படி குறை நிலை குறிக்கும் புரிஞ்சதா இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதே மாதிரி நிலைமாட்டு சம்மந்தமான ஒரு சமன்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம் தெரிஞ்சுருக்கணும் அது சம்மந்தமான ஒரு சமன்பாடு அது உங்களுக்கு தெரியும் இன் கீழ் ஈக்குவல் டு விபியின் கீழ் ஈக்குவல் டு ஐஎஸ்இன் கீழ் ஐபி அதாவது இதுதான் பிரதான சமன்பாடாக இருக்கும் ஸோ இதில் என்ன பார்த்தீங்களா இருந்தால் சுருளிட எண்ணிக்க சொல்லும் என் பினா முதன்மை சுருள்கள எண்ணிக்கை எஸ்னா துணை சுருள்கள்டிக்கை வி விபினா முதன்மை பக்கத்துல கிடைக்கிற வோல்டேஜ் அண்டா துணை பக்கத்துல கிடைக்கிற வால்டேஜ் அளவு அதே மாதிரி ஐஎஸ் நல்லா ஐ மட்டும்தான் டிஃபரெண்டா மேல எஸ் இருக்கு எல்லாமே மேல என்ன இருக்கு பிரைமரி பிரைமரி கீழே செகண்டரி செகண்டரி இதுல மட்டும்தான் என்னது மேல செகண்டரி கீழே பிரைமரி ஐ என்பது மின்னோட்டம் மின்னோட்டத்தை எடுத்துக்கிட்டீங்களா இருந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க மின்னோட்டத்தை எடுத்துக்கிட்டீங்களா இருந்தா மேல உள்ளது பாத்தீங்களா இருந்தா துணை சுருள்ல வெளிவிடப்படுற மின்னோட்டம் போற மின்னோட்டம் ஊடாக போற மின்னோட்டம் அதே மாதிரி கீழே முதன்மை சுருளோடாக போற மின்னோட்டத்தை குறிக்குது ஓகே இதுதான் நிலைமாற்று சம்பந்தமான சமன்பாடு போக போக பாத்தீங்களா இருந்துச்சுன்னா இது சம்பந்தமாக வேற ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா அப்படி எதுவும் கேள்விகள் வந்துச்சுன்னா கட்டாயம் நாங்க அது தொடர்பாக பாத்துட்டு போவோம் ஓகேயா திருப்பியும் சொல் ட்ரான்ஸ்ஃபார்மர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க டிரான்ஸ்ஃபார்மர் எங்க தொழிற்படும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க ஓகே சரிதானே சரி ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் ஊடாக ஒரு கரண்ட் ஒன்னு போகுதா இருந்தா அது நேரோட்ட கரண்டா இருக்காது என்னது ஆடலோட்ட கரண்ட் அதாவது ஆடலோட்ட மின்னோட்டமா தான் இருக்கும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோம் ஓகேயா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட கோட்பாடு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மின்காந்த கதிர்ப்பலைகள் இருக்குதானே ஓகேயா எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் சொல்லுவாங்க ஓகே மின்காந்த கதிர்ப்பு ஆஹ் அதனூடாக இதுதான் கடத்தப்படுது மின்காந்த கதிர்ப்பு அலைகள் தான் கடத்தப்படுது ஓகேயா அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேயா சரி ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு திருப்பியும் சொல்றேன் ஓகேயா திருப்பியும் சொல்றேன் டிரான்ஸ்பார்மர்ட்ட வேற ஓட்டுறளவை மாத்துறது ஓகேயா இங்க ஊடாக போற கரண்ட் பார்த்தீங்கன்னா ஆடலோட்ட மின் மாத்திரம் ஓகேயா இது கூடுதலாக எதுக்கு பயன்படுத்தப்படுறது ஓற்றளவை மாற்றுறதுக்காக ஓற்றளவை மாற்றுதல் என்னது குறைந்ததுல இருந்து கூட்டுறதுக்காக அல்லது கூட்டுறதுல இருந்து குறைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுது விளங்குதா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே இப்போ ஒரு டிவி எடுத்துக்கிட்டீங்களா இருந்தால் இப்போ ஒரு டிவியை நீங்கள் டிரெக்டாகவே இதில் ஒரு ஃப்ளக்கோடில் அடிக்கிறீங்கன்னு வைங்க அந்த நூடாக வார வோல்டேஜில் அளவு எவ்வளவு இருநூற்றி முப்பது வோல்டேஜ்னு வச்சுக்கோங்க இந்த இருநூற்றி முப்பது வோல்டேஜ் அந்த டிவி தாங்குமா தாங்காது அப்போ அந்த டிவி உள்ளுக்கு பார்த்தீங்களா இருந்தால் இந்த இருநூற்றி முப்பது வோல்டேஜை குறைச்சி கொடுக்குற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று இருக்கும் அப்போ அது என்ன டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கும் படி குறைநிலை நிலை மாற்றியாக இருக்கும் சிம்பிள் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா படிக்கூற்று நிலை மாற்றி இருக்கும் அது எங்க கேட்டீங்கன்னா அந்த நெய்யரி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது எலக்ட்ரிசிட்டி கிரிட் எலக்ட்ரிசிட்டி கிரிட் சொல்லுவாங்க பெரிய பெரிய ட்ரான்ஸ்பார்மர் அந்த மாதிரி இருக்கும் எலக்ட்ரிசிட்டி கிரிட் அதுல எல்லாம் பயன்படுத்துறது பாத்தீங்கன்னா படிக்கூற்று நிலை மாற்றம் சொல்லுங்கதா படிக்கூற்று நிலை மாற்றா பெரிய பெரிய வலு அஹ் வலு உற்பத்தி செய்யப்படுற இடம் அனல் மின் சக்தி நிலையம் அதுலலாம் பயன்படுத்துகிற டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்களா இருந்தால் படி கூட்டு நிலை மாற்றி இந்த மாதிரி சின்ன சின்ன தொழிற்பாடு சாதனங்கள் சின்ன சின்ன சாதனங்களில் பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா படி குறை நிலை மாற்றி ஓகே இது தெரிஞ்சு வச்சிருக்கணும் நீங்கள் ஸோ அடுத்தடுத்த கொஷின்ஸ் வரும்போது நாங்கள் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ஸோ உங்களை நான் அடுத்த கேள்வியை சந்திக்கிறேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச் பாய்